வரப்போற மே 1ஆம் தேதி கிராம சபையில வந்துட்டு உங்க கிராமத்துல இருந்து 100 பேர் போய் உட்காருங்க. முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம், என்னதான் பண்றாங்க இந்த கிராம சபையில வந்துட்டு உங்க கிராமத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியோட வரவு செலவு அவங்க படிக்கணும். இது சட்டம் இருக்கு. இப்ப நீங்க போய் உட்காந்துட்டு நீங்க படிக்க சொல்லலாம். இதுல நீங்க கேள்வி கேட்க வேண்டாம், சண்டை போட வேண்டாம், ஏன்னா கிராம சபை நடக்காம கலைச்சிருவாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இது கட்டாயம் அவங்க செய்யணும், சட்டத்துல ஒரு பகுதி அது. அவங்க உங்க கிராமத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ அதுல வரவு செலவுன்னு சொல்லிட்டு படிப்பாங்க. அப்ப நம்ம வந்து உங்களுக்கு புரியும், ஓ நம்ம கிராமத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க, ஆனா இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு கணக்கு சொல்றாங்க, நடக்கல. அப்ப நீங்க அதை கேட்கலாம். இப்ப 100 பேர் சேர்ந்து கேட்டாதான் அதுக்கு வலு கிடைக்கும். 10 பேர் போய் கேட்டாங்கன்னா கண்டிப்பா வலு கிடைக்காது. சோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க கிராமத்துக்கு வந்துட்டு இது நம்ம கிராமம், நம்மளோட பொறுப்பு, இது நம்மளோட கடமை. கண்டிப்பா வருஷத்துல 4 நாள் இந்த கிராம சபைக்கு நம்ம போகணும் அப்படின்ற கடமையோட இது போகணும். அதனாலதான் இது செலக்ட் பண்ண 4 நாளுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேவா செலக்ட் பண்ண ரீசனே அதுதான், எல்லாரோட மக்கள் பங்களிப்பு இருக்கணும்ன்றதுதான். சோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மே 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நாங்க இந்த விழிப்புணர்வு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் எப்படி இருந்தது தெரியாது, ஆனா இனிமேட்டு வந்து கிராம சபை நடந்ததுன்னா மொத்த கிராமமும் கிராம சபையில கலந்துக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதோட ஒரு பகுதி தான் இப்ப நாங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டியது, உங்க கிராமத்துக்கு நீங்க பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மே 1ஆம் தேதி அன்னைக்கு 100 பேராவது கிராம சபையில போய் உட்காரணும். இதான் நீங்க முதல் முயற்சி எடுக்கணும். நீங்க 100 பேர் போய் உட்காந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. அப்ப உங்களுக்கு முதல்ல புரிய ஆரம்பிக்கும், என் கிராமத்துக்கு என்ன கிடைக்குது, என் கிராமத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, என் கிராமத்துல என்ன பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனை இவங்க பேசுறாங்க. அப்ப நீங்க முடிவு எடுக்கலாம். ஒரு 5 விஷயத்த சூஸ் பண்ணிக்கோங்க. 5 விஷயத்த சூஸ் பண்ணி அதை கண்டிப்பா அந்த தீர்மானத்துல எழுத சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நோட்ல கையெழுத்து போடுங்க. இந்த நோட் புக்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. நம்ம சொன்ன அந்த 5 விஷயம் நோட் புக்ல என்ட்ரி போட்டிருக்காங்களா, அதுக்கு கையெழுத்து போடுங்க. அது ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. இதை பண்ணாலே முதல் வெற்றி. நம்ம ஒரு படியா திரும்ப சந்திப்போம். நம்ம இதுமே தொடர்ந்து நாங்களும் வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம கான்டாக்ட்ல போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம தம்பி சொன்ன மாதிரி ஆர்டிஏ போடணும், இல்ல அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு போகணுன்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம நிறைய பேர் இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஒன்னா இருக்கும் இன்னைக்கு. ஆனா அதுக்கு வந்து உங்களோட நீங்க உங்க கிராமத்துல வந்து 100 பேர் போய் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். 100க்கு மேற்பட்ட போய் கலந்துட்டீங்கன்னாலதான் இது நடக்கும். நன்றி. நாங்க மறுபடியும் மேம்பாந்தைக்கு இது நடந்துச்சுன்னா உங்க கிராமத்துல நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு நடத்ததை வந்துட்டு எத்தனை பேர் கலந்துகிட்டாங்கன்னு தெரியப்படுத்துங்க. இது நாங்க தமிழ்நாடு முழுக்க 12,000 கிராமத்துல இது நடக்கணும்னு நினைக்கிறோம். 12,000 கிராமத்துல இருந்தும் இந்த செய்தியை வந்துட்டு நம்ம வந்து கொண்டு போனோம்னா 12,000 கிராமத்துல எந்த எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த வருடம் வந்துட்டு மே 1ஆம் தேதி 12,000 கிராமங்கள்லயும் கிராம சபை நடந்தது, 12,000 கிராமங்களையும் 100க்கணக்கான மக்கள் கலந்துகிட்டாங்க அப்படின்னு வந்ததுன்னா அப்போ நம்ம கேட்கிற மக்கள் சக்தி கிடைக்கும். அதுக்கு கண்டிப்பா நம்ம செய்யணும், நம்ம தான் செய்யணும். அதனால யாரோ பொறுப்பெடுத்து நடந்ததுக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுவோம் எத்தனை பேர் கலந்துகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் உங்க கிராமம் தனியா இருந்துட்டு இவ்வளவு தேவைக்கு சந்திச்சிருக்கீங்க, நாங்க இவ்வளவு பேர் வந்துருக்கோம். இதுக்கு காரணம் லஜபத் ராய். அவர் 10 வருஷமா இந்த அணியோட தொடர்பு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி 17 வருஷமா தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்கு. அமைதியான முறையில் உருவாயிருந்தது. ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்காக 17 வருஷம் வேலை செஞ்சிருக்கு. 17 வருஷம் வேலை செஞ்சுட்டு இப்ப தமிழ்நாடு முழுக்க போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல வலுவான ஒரு டீம் உருவாக்கிட்டோம். அந்த டீம் தான் வந்துருக்கு. அந்த டீம்ல ஒரு பகுதி இங்க வந்திருக்கு. இன்னைக்கு இன்னொரு பகுதி வேற ஒரு பகுதி போகுது. தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க போறோம். அதனால இது வரைக்கும் இந்த கிராமம் நீங்க தனியா போராடிட்டு இருந்தீங்க. இப்ப 3வது சக்தி அப்படின்றது உங்க கூட இருக்குது. நீங்க நாங்க சொல்றதா ஒண்ணு இல்ல, உங்க கிராமத்தை நீங்க சேர்ந்து முடிவு பண்ணுங்க. கேட்கறது இல்ல, பிட்டிஷன் போட்டு வாங்கறது இல்ல. உங்க கிராமத்துக்கு என்ன வேணும்ன்றத இளைஞர்கள் பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் அவங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும். இளைஞர்கள் நீங்க 10 பேர் ஒண்ணு சேருங்க, 10 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. கிராம சபை 100 பேர் உட்காருங்க. சும்மா 100 பேரை நேரில் உட்கார்ந்தா போதும், பாதிகள் நடக்குது பாருங்க. நீங்க அனுபவிக்க பாருங்க, அது பத்தி தெரிய போகுது உங்களுக்கு. உட்கார்ந்தா நண்பன் இது மட்டும் நீங்க செய்யுங்க. நாங்க கூட இருக்கோம். நீங்கெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. இது எல்லாத்துக்கும் இணைப்பு காரணம் லஜபதி ராய். அவர் ஒருத்தர் தொடர்பு இருந்ததுனால இவ்வளவு வந்திருக்கோம். நீங்க லஜபதி ராய் நீங்களும் எல்லாரும் தோல்பட்டீங்கன்னா தமிழ்நாடு 1 வருஷத்துல மாற்றம் காமிச்சிருக்காங்க. அப்துல் கலாம் சொன்ன 2020ல் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய புரட்சி மாற்றம் வரப்போகுது. நீங்க எல்லாம் எழுதிட்டா உங்க கிராமத்தை நீங்க காமிங்க, தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் வரப்போகுது போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் டவுட் தான் கேளுங்க. இவெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு கேளுங்க. ஆனா தொடர்ந்து உங்க கூட நாங்கள் தொடர்பு இருக்கோம். இன்னைக்கு பேசிட்டு போற விஷயம் இல்ல, தொடர்பு போறோம். கிராமத்து இளைஞர்கள் ஒருங்கிணைந்து ஒன்றா இருக்கும். ஒன்றா இருந்து என்ன பண்ணணும்னு கேளுதோ அடுத்த முறை வரும்போது நாங்கள் சொல்றோம்.
இன்னைக்கு கிராம சபைன்னு சொல்லிதான் கூட்டிட்டு கிராம சபைனா என்னே தெரியாத மக்கள் கிட்ட வந்துட்டு கிராம சபைக்கு வருவியா இல்லையான்னு கேக்குறது எந்த சொல்லிட்டு இப்பதான் சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா இப்ப எங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா கிராம நடக்குது வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு நடக்குதுன்னா கிராம சபை என்னன்றது கிராமங்கள்லயும் இந்த கிராம சபை வந்து நடக்கணும். கட்டாயம் வருஷத்துல நாலு நாள் நடக்கணும். ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, இந்த நாலு நாளும் கம்பல்சரியா கவர்மெண்ட் நடத்தி தான் ஆகணும். பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கல, பஞ்சாயத்து தலைவர் இல்லன்றதுக்கும் கிராம சபைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிராம சபை நடக்கிறப்ப அங்க யார் யார் இருக்கணும், அவங்க யார் யார் அங்க தலைமை ஏற்று நடத்துவாங்க, யார் யார் அங்க பேசலாம். கிராம சபை நடத்துறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கிராமத்துல ஓட்டுரிமை உள்ள மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த கிராமத்துல இருக்கிற உறுப்பினர் மட்டும் தான் ஓட்டுரிமை இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்கிறவங்க, அதுவும் இந்த கிராமத்துல இருக்கவங்க. நான் வந்து கிராம சபையில கலந்துக்க முடியாது அந்தந்த கிராமத்துல இருக்காங்க, அவங்க அவங்க கேள்வி கேட்கலாம்.